யானைகளை பாதுகாக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும். யானைகள் தினத்தை முன்னிட்டு வன ஆர்வலர்கள் வேண்டுகோள். கடலூரில் கொள்முதல் செய்யப்படாததால் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். உரிய பதிலளிக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். பொறுப்பனைக்கோட்டை அகழாய்வில் கண்டறியப்பட்ட சங்ககால செங்கல் கால்வாய் பழந்தமிழர்கள் செழுமையான நாகரிகத்தோடு வாழ்ந்ததற்கான அடையாளம் என ஆய்வாளர்கள் கருத்து. லாரிகள் வேலை நிறுத்தத்தால் நீலகிரியில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேயிலை தேக்கம். மாவட்ட நிர்வாகம் சுமூக தீர்வு ஏற்படுத்தி தர தேயிலை விவசாயிகள் வேண்டுகோள். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை பூங்கா அமைக்க வேண்டும். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் கோரிக்கை. மராட்டியத்தில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 1% இடஒதுக்கீடு வழங்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களுக்கு இடையிலான பயணத்திற்கு 2 டோஸ் தடுப்பூசி சான்று காட்டினாலே போதும் என்றும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நடைமுறையை ரத்து செய்யும்படியும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இரண்டாயிரத்து 2021 ஆண்டுக்கான சிறந்த புலனாய்வுக்கான மத்திய உள்துறை அமைச்சரின் பதக்கம் அகில இந்திய அளவில் 152 காவல்துறை அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர் பெறுகின்றனர். இந்தியாவில் செயல்பட்டு வரும் அரசு சாரா தன்னார்வ அமைப்புகள் கடந்த 3 ஆண்டுகளில் 49,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு நன்கொடை பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காதல் என்ற பெயரில் பெண்களை துன்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். இந்தியாவின் தூய்மையான நகரமான இந்தூர் ஸ்வச் சர்வேஷன் 2021 என்ற திட்டத்தின் கீழ் நாட்டின் முதல் வாட்டர் பிளஸ் நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி ரோஹிண்டன் நாரிமன் ஓய்வு பெற்றார். மனித இனத்திற்கும் காடுகளின் வளத்துக்கும் இன்றியமையாததாக விளங்குவது யானைகள். கலாச்சார பெருமைகளை பறைசாற்றும் யானைகளை அனைத்து கோயில்களிலும் வளர்க்க வேண்டும் என்று யானைகள் தினத்தன்று யானை பிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். யானை வளர்ப்பு என்பது ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னரிலிருந்தே இருந்து வருகிறது. நாம் இன்று மலைத்து பார்க்கும் பிரம்மாண்ட கோயில் கோபுரங்களை அமைக்க யானைகளே பயன்படுத்தப்பட்டன. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக யானைகள் கோயில்களில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கடவுளுக்கு இணையாக கருதப்படும் யானைகளுக்கு தினமும் கோயில்களில் கஜ பூஜை செய்வதும் திருமஞ்சனம் எடுத்து வந்து வழிபாடு செய்தும் வருகின்றனர். அருள்மிகு மாரியம்மன் சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான அவையாம்பிகை என்கிற யானை இந்த திருக்கோயிலில் காலையில் எங்களுக்கு பணி என்ன என்றால் காலையில் அணிச்சு யானையை குளிப்பாட்டி அதுக்கு உணவு வழங்கி அதுக்கப்புறம் இங்கே கோயிலில் தினந்தோறும் நடக்கின்ற கஜ பூஜையில் கலந்து கொண்டு 4 பிரகாரமும் வாக்கிங் நடைபயிற்சி பயிற்சி கொண்டு அது இலேகியம் கேழ்வரகு அரிசி மிளகு ஜீரகம் போட்டு சாப்பாடு கொடுத்து நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யானைகளுக்கு மனிதர்களைப் போல மூளை பகுதியில் உணர்ச்சி பகுதி அமைந்துள்ளது. இதனால் கோபம் பாசம் கண்ணீர் என பல விஷயங்களில் யானைகள் மனிதரைப் போல் இருக்கும்.
ஒரு யானை இருந்தால் ஒரு வனத்தையே உருவாக்கலாம் என கூறுவதுண்டு. இத்தகைய பெருமைக்குரிய யானைகளை பாதுகாக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும், அனைத்து கோவில்களிலும் யானைகளை வளர்க்க வேண்டும் எனவும் யானைகள் தினத்தன்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தர்மக்குடிக்காடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு டோக்கன் வழங்கும் நெல்லை கொள்முதல் செய்யாத நிலையில் நேற்று இரவு மழை பொழிந்தது. 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் முறையாக விவசாயிகளுக்கு பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மணிகளை தாசில்தார் வாகனம் முன் கொட்டி வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அதிக தொல்லியல் சின்னங்கள் உள்ள மாவட்டமாக புதுக்கோட்டை கருதப்படுகிறது. இம்மாவட்டத்தில் பொறுப்பனை கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பழமை வாய்ந்த கால்வாய் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் தொன்மை தமிழர்கள் இந்த கோட்டை பகுதியில் முறையான நகர கட்டமைப்போடு செழுமையான வாழ்க்கை வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கான அடிப்படை அறிகுறிகள் தென்படுவதாக அகழாய்வு குழுவினர் தெரிவிக்கின்றனர். முதல்கட்டமாக வேப்பங்குடியில் நிலத்தில் அகழாய்வு பணிகள் தொடங்கி சுமார் 1.5 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்டுள்ள நிலையில் இதுவரை பல வகையான பானை ஓடிகள் மற்றும் பாசி மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கால்வாயினுடைய தொடக்கப்பகுதி தான் தற்போது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 4-5 நாட்கள் அகழாய்வு செய்கின்ற பொழுது இன்னும் 2-2.5 அடிகளுக்கு கீழே சென்ற பிறகுதான் இதன் தொடர்ச்சி இருக்கிறதா, இதன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் கண்டறிய முடியும். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடந்த அகழாய்வில் பழங்காலத்தில் பயன்படுத்திய மண் கிண்ணங்கள், கிண்ணங்களின் மேல் மூடி குமிழ், பெண்கள் விளையாடிய வட்டசில் போன்ற பல சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. மேலும் இன்னும் சில அடிகள் அகழாய்வு செய்யும்போது பழைய கட்டடத்தின் கட்டுமானம் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகளுடன் அகழாய்வு பணிகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பிரதான தொழிலாக தேயிலை விவசாயம் உள்ளது. இங்கு தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை தூள்கள் சேமிப்பு கிடங்குகளில் வைத்து ஏலம் விடப்பட்டு பிற மாவட்டம் மற்றும் மாநிலங்களுக்கு லாரிகள் மூலமாக எடுத்துச் செல்லப்படும். ஆனால் தற்போது டீசல் விலை ஒரே ஆண்டில் லிட்டருக்கு 35 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் வாடகைகளை உயர்த்தி தர வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட தேயிலை நிறுவனங்களிடம் கோரிக்கைகள் விடுத்து வந்தனர். இந்நிலையில் கிடங்குகளிலிருந்து தேயிலைகளை எடுத்துச் செல்லும் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள்கள் சேமிப்பு கிடங்குகளில் தேக்கமடைந்துள்ளன. எனவே மாவட்ட நிர்வாகம் இப்பிரச்சினை குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் காய்கறி சாகுபடி அதிக அளவில் செய்யப்படுகிறது. மேலும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் முயற்சியால் இயற்கை முறையிலும் காய்கறிகள், கீரைகள் சாகுபடி செய்யப்பட்டு சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் ஓமலூர், காடையம்பட்டி ஆகிய 2 தாலுகாவை ஒருங்கிணைத்து சேலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை பூங்கா அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காக்களில் தக்காளி, வெண்டை, மிளகாய், வெங்காயம், பாகற்காய், புடலங்காய், கத்தரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை வளர்த்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் விற்பனை மையங்கள் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 300க்கும் குறைவான மீன்பிடி விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் அதிநவீன ரோந்து கப்பல்களில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் மீது கற்கள் மற்றும் பாட்டில்களை கொண்டு தாக்கியுள்ளனர். நாங்கள் மொத்தம் ஒரு 40 ஓட்டு போனோம். மொத்தம் 400 ஓட்டு இங்கே இருக்கு. டீசல் விலை அதிகமாக இருக்கிறதுனால போட்டுகள்லாம் கம்மியாக தான் போகுது. 40 ஓட்டு போனோம். நாங்கள் போய் கச்சதீவுக்கிட்ட மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்லோ நெய் வந்து கம்பாத்தெல்லாம் வெட்டி விட்டு ஆளுகள்லாம் அடித்து மண்டையை உடைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா லாஸ் இப்படியே நல்லா இந்த நிலையாக நிறுத்திச்சுன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலை.
இதில் அந்தோணி, ஜெபஸ்டின், சார்லஸ், ரத்தினம், அந்தோணி பிரசாத் உள்ளிட்டவர்களுக்கு சொந்தமான 10க்கும் அதிகமான படகுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்தோணி பிரசாத் படகில் ஓட்டுநராக சென்ற செல்வம் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு சென்றதாக சக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து இப்பகுதியில் மீன்பிடித்தால் கைது செய்வோம் என எச்சரித்ததால் அப்போது மீன்பிடித்த மீனவர்கள் அச்சத்துடன் இரவே கரை திரும்பினர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1981 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் ஐபிஎம் நிறுவனம் பர்சனல் டெஸ்க்டாப் என்று அழைக்கப்படும் தனி மேசை கணினியை வெளியிட்டது. தொடக்க காலத்தில் கணினிகள் பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வுக்கூடங்களிலும் ஆய்வுப் பொருளாகவே இருந்து வந்தன. 1951 தான் கணினி விற்பனைக்கு வந்தது. பரவலாக விற்பனைக்கு வந்த மெயின் பிரேம் கணினிகள் மிகப்பெரிய உருவில் இருந்ததால் பல நூறு பேர் பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களே அவற்றை வாங்க முடிந்தது. அடுத்து நடுத்தர நிறுவனங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதைவிட சிறிய மினி கணினிகள் விற்பனைக்கு வந்தன. 1971 ஆண்டில் நுண்செயலி கண்டுபிடிக்கப்பட்ட பின் கணினி உருவாக்கத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. 1977 ஆண்டில் விலை குறைந்த மிகச்சிறிய ஆப்பிள் கணினிகள் விற்பனைக்கு வந்தன. நிறுவனங்கள் மட்டுமே கணினியை நிறுவ முடியும் என்ற நிலை மாறி தனியார் ஒருவர் தன் சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு கணினியை வாங்க முடிந்தது. எனவே அக்கணினி சொந்த கணினி பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி என்று அழைக்கப்பட்டது. 1980 ஆண்டில் மிக எளிதாக பயன்படுத்தக்கூடிய இத்தகைய தனி கணினிகளை ஐபிஎம் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்தது. இரண்டாயிரத்து 2012 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12 தேதி உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கும் விதமாக இந்த யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகில் உள்ள நூற்றுக்கணக்கான அமைப்புகளும் பல்வேறு நாடுகளும் இந்த யானைகள் தினத்தை கொண்டாடி யானைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றன. கனடாவைச் சேர்ந்த பேட்ரிசியா சிம்ஸ் இதற்கு மூல காரணமாக விளங்கினார். யானைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக முதல் யானைகள் தினத்தின் போது இயக்குநர் வில்லியம் ஷாட்னர் எடுத்த வனத்திற்கு திரும்பு என்ற யானைகள் பற்றிய ஆங்கில திரைப்படம் வெளியிடப்பட்டது. வளர்ப்பு யானையை காட்டிற்குள் மீண்டும் விடுவது பற்றிய இந்த படம் வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மேகதாது அணை திட்டத்துக்கு தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை தெரிவித்தார். பெங்களூரில் உள்ள கிருஷ்ணா அரசு இல்லத்தில் மாநிலத்தின் நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்து ஆய்வு நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலம் தொடுத்த வழக்கு ஒன்றில் குடிநீர் திட்டங்களுக்கு கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு உள்ளதாலும் மேகதாது அணை திட்டமும் குடிநீர் திட்டமாக இருப்பதால் அதை செயல்படுத்த தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்றும் பசவராஜ் பொம்மை கூறினார். இதுகுறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தின் கவனத்துக்கும் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய பொம்மை, விரைவில் டில்லி சென்று மத்திய அமைச்சரிடம் ஆவணங்களை வழங்கி விளக்கம் அளிப்பேன் என்று தெரிவித்தார். மேகதாது அணை திட்டத்துக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகினாலும் அந்த வழக்கையும் கர்நாடகம் எதிர்கொள்ளும் என்றார் பசவராஜ் பொம்மை. டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு 100 மில்லிகிராம் தங்கத்தில் சிற்பம் செதுக்கி கோவையைச் சேர்ந்தவர் அசத்தியுள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் UMD ராஜா. இவர் ஒவ்வொரு சிறந்த நிகழ்வுகளையும் தங்கம், வெள்ளி, குண்டு பல்புகள் உள்ளிட்ட இதர பொருட்களால் சிற்பமாக்குபவர். இந்த நிலையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தடகள பிரிவு போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் EMD ராஜா 100 மில்லிகிராம் அளவிலான தங்கத்தில் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிவது போல் சிற்பத்தை செதுக்கியுள்ளார். இவரது இந்த சிற்பம் மக்களிடையே பெரும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மௌசி சின்னங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன்
விவசாயியான இவருக்கு இந்திராணி என்ற மனைவியும் ஜஸ்வந்த் ஹேமந்த் என்ற இரு மகன்களும் உள்ளனர். கடந்த வாரம் ஆடிப்பெருக்கின்போது நாமக்கல் மாவட்டம் ராயப்பன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த உறவினரான தீபக்குமார் குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று விழாவிற்கு முருகேசன் குடும்பத்தினர் ஜேடர்பாளையம் சென்றுள்ளனர். அங்கு ஆற்றை கடக்க முயன்றபோது நீரோட்டம் காரணமாக குடும்பத்தினர்களும் உறவினர்களும் நீரில் மூழ்கியுள்ளனர். அப்போது சமயோசிதமாக செயல்பட்ட 15 வயதான ஜஸ்வந்த் தண்ணீரில் மிதந்து வந்த தென்னை மட்டை ஒன்றை துடுப்பாக பயன்படுத்தி வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டவர்களை மீட்க உதவியுள்ளார். ஆடி 18 விசேஷத்துக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து மொளப்பேரி விடுறதுக்கு இங்கே ஆற்றுக்கு வந்திருந்தோம். ஆற்றுக்கு வந்திருந்தப்ப நாங்கள்லாம் மொளப்பேரி விடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து ஒரு வாட்டி எங்கள் ட்ரையல் பார்க்கறதுக்கு அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு சரி எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வயசு குழந்தையும் என் தம்பியும் கூட்டிக்கிட்டு அவ்வளோ தூரம் ஒரு முக்காவாசி தூரத்துக்கு போயிட்டாங்க. நான் வந்து அப்போ தான் இந்த தூரத்துக்கு போயிருந்தேன். அவங்க வந்து அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. போயிட்டு தண்ணி வேகமாக வந்திருக்க மாட்டிருக்கு, அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். அங்கேருந்து கத்துறாங்க எல்லாருமே இங்கே இருந்துக்கிட்டு எல்லா அவங்களாம் அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களாம் அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. எனக்கெல்லாம் ஒரே பயமாக போச்சு, என்னடா இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் தம்பி வந்து தண்ணிக்குள்ளே அவனுக்கு சரியாக நீச்சல் அவனுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் சரியாக அடிக்க தெரியாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே போய் போய் வந்துகிட்டு இருந்தான். நான் அப்படியே நீந்திக்கிட்டே போய் என் தம்பியை பிடிச்சாந்து இந்த செடியில் விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து கரெக்டாக பரசலை அவுத்து விட்டாங்க. நான் பரசலில் ஏறிட்டே போய் என் தம்பியும் கூட்டிகிட்டு போய் பரசல் எடுத்து நீந்திட்டு போகிறதுக்குள்ளே திரும்பி பார்த்தா எல்லாருமே ரொம்ப தூரம் தண்ணியில் அடிச்சுட்டே போயிட்டாங்க. அடிச்சுட்டு போயிட்டு கடைசியில் என் தம்பியும் சேர்த்து பரசலில் ஏற்றிக்கிட்டே போய் அந்த குழந்தைய முதல்ல எடுத்து பரசலில் போட்டுக்கிட்டு எங்கள் மாமா அப்புறம் அம்மா எல்லாம் இருந்தாங்க. அம்மா வந்து நீச்சல் தெரியாதனால மேலே இருந்துக்கிட்டாங்க. மேலே இருந்து பரசல் அவுத்து விட்டு நாங்கள் ஏறிட்டு போய் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டோம். தண்ணிக்குள்ளேருந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டதுனால எங்கள் மாமாவுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. டயர்டானதுனால நிறைய தண்ணி குடித்து அப்படியே மயக்கமான மாதிரி ஆகி அப்படியே தண்ணிக்குள்ளே போய் மூச்சு தப்பி இறந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் கயிறு போட்டு அதில் எல்லாம் இழுத்தி கரை வந்துட்டோம். கரை வந்துட்டு கடைசியில் ஒரு மணி நேரம் கழித்து தான் எங்கள் மாமாவை தண்ணி விட்டு வெளியெடுத்தோம். நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றினாலும் உறவினரான தீபக்குமாரை காப்பாற்ற இயலாமல் போனது தனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் ஜஸ்வந்த். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி மற்றும் ஏரி பகுதியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் இங்கு அதிக அளவில் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் ஒழுங்கற்ற முறையில் கண்ட இடங்களிலும் குப்பைகளை போட்டு வருகின்றனர். நகர்ப்புற சாலைகளில் விழும் குப்பைகளை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அகற்றிவிடுகின்றனர். ஆனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி வனப்பகுதிக்குள் விழும் குப்பைகளை அப்புறப்படுத்த வனத்துறை முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் வனப்பகுதி எங்கும் குப்பைகள் இறைந்து கிடக்கின்றன. நகராட்சி நிர்வாகமும் வனத்துறையினரும் இணைந்து செயல்பட்டு குப்பைகளை அப்புறப்படுத்தவும் மேலும் குப்பைகள் சேராமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்து தற்போது அறுவடை வேகமாக நடைபெற்று வருகிறது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல்லுக்கு போதிய விலை இல்லாததால் அனைத்து விவசாயிகளும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நம்பியே உள்ளனர். இந்த நிலையில் விருத்தாசலத்தை அடுத்த மேலப்பாளையூர் கிராமத்தில் 20 நாட்களுக்கும் மேலாக நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இரவு நேரத்தில் பொழியும் திடீர் மழையால் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல்லை போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக கேரளாவிற்குள் நுழையும் அனைவரும் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சான்றிதழும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழும் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் கேரளாவில் உள்ள ஏலத்தோட்டங்களுக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்ட ஏலத்தோட்ட விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட ஆட்சியருடன் பேசிய தேனி மாவட்ட ஆட்சியர் இன்று ஒருநாள் மட்டும் கொரோனா 1 தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் மற்றும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருப்பவர்களை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நாளை முதல் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு நுழையும் அனைவரும் கொரோனா 2 தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் மற்றும் 72 மணி நேரத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் ஆகியவற்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டுமென கேரள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசம்பட்டி பன்னந்தூர் ஊராட்சிகளுக்கு இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைந்துள்ளது. இப்பாலத்தை பயன்படுத்தி பன்னந்தூர், வாடமங்கலம், அரசம்பட்டி, பாரூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு பொதுமக்கள் சென்று வருகின்றனர். கடந்த 2012 ஆண்டு சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த உயர்மட்ட பாலத்தில் மின் விளக்குகள் இல்லை. இதனால் இரவு நேரங்களில் பயணிகள் மிகவும் சிரமம் அடைகின்றனர். விபத்துகள் ஏற்படும் முன்னர் உயர்மட்ட பாலத்தில் மின் விளக்குகள் பொருத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நூலக தந்தை என போற்றப்படும் எஸ் ஆர் அரங்கநாதன் பிறந்த தினமான தேசிய நூலக தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் உள்ள அரசு முழுநேர நூலக வளாகத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் தமிழக வரலாறு, தமிழர் பண்பாடு, சங்ககால வாழ்வியல், இரண்டாம் உலக யுத்தம் என 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. வாசகர்களும் பொதுமக்களும் ஆர்வத்தோடு புத்தக கண்காட்சியை பார்வையிட்டனர். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவில் பங்கேற்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு முன்கூட்டியே ஏராளமான பக்தர்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளதால் வரும் 25ஆம் தேதி வரை மட்டுமே பேராலய விடுதிகளில் தங்குவதற்கு அறை வழங்கப்படுகிறது. முன்கூட்டியே வேளாங்கண்ணியில் குவிந்த பக்தர்கள் மொட்டையடித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர். இதனால் வேளாங்கண்ணி கடற்கரை சாலை, பேராலய முகப்பு, பழைய மாதா கோவில், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருவிழாவில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் முன்கூட்டியே வேளாங்கண்ணிக்கு வந்துள்ளதாக கூறிய பக்தர்கள் அரசு எடுக்கும் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி மாதாவை தரிசனம் செய்கிறோம் என்றும் திருவிழாவில் பங்கேற்க முடியாதது வருத்தம் அளிப்பதாகவும் கூறினர். காரைக்கால் நகரின் மத்திய பகுதியில் உள்ள பழைய நீதிமன்ற கட்டிடம் பயன்பாடற்ற நிலையில் இருந்து வருகிறது. மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் துணை பதிவாளர் அலுவலகம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலகம் உள்ளிட்ட பல அரசுத்துறை அலுவலகங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் நிலையில் பழைய நீதிமன்ற கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து வாடகை கட்டிடங்களில் இயங்கும் அரசுத்துறை அலுவலகங்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் இதன் மூலம் அரசிற்கு செலவும் குறைவதுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ளதால் பொதுமக்கள் தேவையின்றி வெகு தூரம் வந்து செல்வது குறையும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறைஞ்ச பட்சம் நார்மலா இருக்கிறவங்க ஒரு 10 வாட்டியாச்சும் மூச்சு சும்மா இழுத்துடுவாங்க. ஐடியா இல்ல. 60 துடிப்பு, இதே துடிப்பு 72 செகண்ட். மூச்சு உறுது என்ன? நாளைக்கு 1234 டைம் எண்ணி பார்த்துக்கலாம். கேப்டன் சொன்ன மாதிரி வானத்தை போல சொல்லுங்க. பைக் எப்படி கிட்டது கேட்டா எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சு கேட்கலாம். தெரியலையா? தெரியல. 122-150 seconds. வேலூர் மாவட்டம் பரதராமி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் யுவராஜ், இவரது மனைவி ரம்யா இவர்களுக்கு ஜகத் கௌசிக் என்ற 2 வயது குழந்தை உள்ளது. இந்த வயதில் 5 ஆங்கில ரைம்ஸ் மற்றும் தமிழில் வார நாட்கள், 12 மாதங்களின் பெயர்கள், 2 ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசம் மற்றும் கணபதி மந்திரம் ஆகியவற்றை ஒப்பிக்கிறார்.
மேலும் 30 விலங்குகள், 10 பறவைகள், 21 பழங்கள், 10 உடல் உறுப்புகளின் பெயர்களையும், 17 விலங்குகளின் ஒலியை ஏற்படுத்தியும், பல நாடுகளின் தேசிய கொடிகள், மாநில தலைநகரங்களின் பெயரை ஒப்பித்தல் போன்ற சாதனைகளை கடந்த மாதம் செய்து காட்டியுள்ளார். இதனால் இவரது பெயர் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்று அதற்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஜெகத் கௌஷிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறுவனின் இந்த சாதனைக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. தாழக்குடி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 5,000 ரூபாய் மற்றும் விலை உயர்ந்த மதுபாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகாவிற்கு உட்பட்ட தாழக்குடி சந்தவிளை பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து 5,000 ரூபாய் மற்றும் விலை உயர்ந்த மதுபாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து டாஸ்மாக் ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இந்நிலையில் சிசிடிவி கேமராக்களை மாட்டு சாணியை கொண்டு பூசி மறைத்துவிட்டு பணம் மற்றும் மதுபாட்டில்களை திருடியது தெரியவந்துள்ளது. இதன் மதிப்பு 10,000 ரூபாய் எனவும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஆரல்வாய் மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடனை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் காட்டுநாயக்கன் ஜாதி பழங்குடியின சமூகத்தைச் சார்ந்தவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக 50 மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் சந்தப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை அளித்துள்ளனர். அண்டை மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இந்து காட்டுநாயக்கன் ஜாதியினருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் நிலையில் தங்களுக்கு மட்டும் ஏன் மறுக்கப்படுகிறது என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேல்முறையீடு மனுவினை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் சாய் வர்தினி மனு மீது உரிய விசாரணைக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தமிழக கர்நாடக எல்லையில் கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தமான புலுஞ்சூர் சோதனைச் சாவடி அமைந்துள்ளது. இங்கு கர்நாடக மாநில காவல்துறை, வனத்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை ஆகிய 3 சோதனை சாவடிகளிலும் 24 மணி நேரமும் வாகனங்கள் தணிக்கை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள சாம்ராஜ் நகர் மாவட்ட ஆட்சியர் ரவி இன்று காலை திடீரென புலுஞ்சூர் சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு பணியில் இருந்த ஊழியர்களிடம் தமிழகத்தில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு வரும் வாகனங்கள் முறையாக பதிவேட்டில் வாகன பதிவு எண்கள் குறிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்தார். காரைக்குடி அருகே தேவக்கோட்டை ரஸ்தா ரயில் நிலையம் போதிய பராமரிப்பு இன்றியும் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமலும் இருப்பதால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர். ராமேஸ்வரம், சென்னை, திருச்சி, மானாமதுரை, பட்டுக்கோட்டை, திருவாரூர் போன்ற நகரங்களுக்கு காரைக்குடி வழியாகவே ரயில்கள் சென்று வருகின்றன. இதனால் தினமும் நூற்றுக்கணக்கான பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இங்குள்ள குடிநீர் குழாய் உடைந்திருப்பதால் பயணிகள் குடிநீர் கிடைக்காமல் தவிக்கின்றனர். அதேபோல் கழிவறை, இருக்கை போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லாததால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர். போதுமான மின் விளக்குகள் இல்லாததால் இந்த ரயில் நிலையம் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மது அருந்தும் பாராகவும் இருந்து வருகிறது. இதனால் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த பிரச்சினைகள் குறித்து மதுரை கோட்ட மேலாளருக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த ரயில் நிலையத்தின் மேலாளர் கூறியுள்ளார். விரைந்து நடவடிக்கை எடுத்து சிரமங்களை குறைக்க வேண்டும் என பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே குரங்குகளை விஷம் வைத்துக் கொன்று பாலாற்றில் வீசி சென்ற கொடூரம் அரங்கேறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர் பாலாற்று படுகையில் 7 குரங்குகள் இறந்த நிலையில் கிடந்துள்ளன. இதனைக் கண்ட அப்பகுதி மீன் வியாபாரிகள் குரங்குகள் உயிருக்கு போராடி இருந்ததை பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் குரங்குகளை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு போராடிய ஒரு குரங்கிற்கு மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது குரங்குகளுக்கு உணவில் விஷம் வைத்துக் கொன்று பாலாற்றில் வீசி சென்றது தெரியவந்துள்ளது. இச்செயலில் ஈடுபட்டவர்களை வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
முதுமலையில் வளர்ப்பு யானைகள் மத்தியில் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு யானைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இன்று யானைகள் தினத்தையொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உலக யானைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மலை கிராமங்களைச் சேர்ந்த பள்ளிக் குழந்தைகள் யானைகள் முகாமிற்கு அழைக்கப்பட்டு யானைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முகாமில் உணவுக்காக வரிசையில் நின்ற வளர்ப்பு யானைகளுக்கு குழந்தைகள் பழம் உள்ளிட்ட சிறப்பு உணவுகளை கொடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள பிதர்காடு வனச்சரகத்திற்குட்பட்ட முருக்கம்பாடி வட்டக்கொல்லி பகுதியில் சாஜி என்பவர் தனது தேயிலை தோட்டத்தை சுற்றி பேட்டரி மின்வேலி அமைத்துள்ளார். இரவு நேரங்களில் பேட்டரிக்கு பதிலாக அதில் நேரடியாக மின்சாரத்தை பாய்ச்சியுள்ளார். இந்நிலையில் அத்தோட்டத்திற்குள் 10 யானைகள் கொண்ட கூட்டம் ஒன்று நுழைந்துள்ளது. இதில் 5 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை குட்டி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது. தகவலறிந்த பிதர்காடு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தலைமறைவான சாஜியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில் குட்டி யானை ஒன்று உயிரிழந்த சம்பவம் வன ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் டி கல்லப்பட்டி அருகே உள்ள கோபாலபுரம் பகுதியில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது மாரிச்சாமி என்பவருக்கு சொந்தமான 16 ஆடுகளும் செல்வம் என்பவருடைய 5 ஆடுகளும் என மொத்தம் 21 ஆடுகள் மின்னல் தாக்கியதால் உயிரிழந்தன. இதையடுத்து உயிரிழந்த ஆடுகளின் உரிமையாளர்கள் அரசு தரப்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் செரங்காடு பகுதியில் குடிமைப் பொருள் பறக்கும்படை தாசில்தார் சுந்தரம் தலைமையிலான பறக்கும்படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் வேனில் இருந்த 7.50 டன் அளவிலான 150 ரேசன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ரேசன் அரிசி மூட்டைகள் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடத்தலுக்கு உதவிய வேன் டிரைவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து நெல் மூட்டைகள் ஏற்றிய சரக்கு லாரி காங்கேயம் செல்வதற்காக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூரை அடுத்துள்ள திம்பம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது மலைப்பாதையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் இறங்கி மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. மின்கம்பத்தின் மீது லாரி மோதியதால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதில் லாரி ஓட்டுநர் லாரியிலிருந்து குதித்து உயிர் தப்பினார். மின்கம்பிகள் அறுந்ததால் ஆசனூர் அரேபாளையம் கேர்மாளம் கோட்டாடை மாவள்ளம் கெத்தேசால் கோட்டமாளம் உள்ளிட்ட 20 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு மின்வயர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தகவலறிந்த மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மின் இணைப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டம் கொண்டு வரலையே, பண்ணல, சமத்துவமா கொடுக்கவே இல்லை. இன்னும் அதை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் சட்டம் கொண்டு வந்த மாதிரி தெரியலையே. இல்லை பிரிக்கணும்ல, பிரித்து அதே மாதிரி யாரும் கொடுக்க மாதிரி தெரியலையே. சொத்து பிரிவினை இதெல்லாம் நிறையா இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு சம உரிமைங்கிறதுல வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நல்ல விஷயமும் கூட. நான் அதை வரவேற்கிறேன். இல்லை சார், நடைமுறையில் இருக்கு சார், இது பிரச்சனையாக கிடையாது சார். கடவுள் இப்போ இது ஆண்களுக்கு என்ன சார் இது இருக்குது, அதே மாதிரி பெண்களுக்கு இருக்குது சார், சம உரிமை இருக்குது சார் பெண்களுக்கு. இல்லை இப்போ குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் சம உரிமைன்னு சுப்ரீம் கோர்ட்டு லேட்டஸ்ட்டாக கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். நடைமுறையில் யாரும் கொடுக்கறது தயாராக இல்லை. அதுக்கு வேறு என்ன சட்டத்தில் வேறு என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லாரும். ஆண்களுக்கு தான் இதில் முன்னுரிமை இருக்கே ஒழிய பெண்களுக்கு இன்னும் அந்த சம உரிமை கிடைக்கல. இல்லை எல்லாமே ஈக்குவல் தான். பாரதியார் சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் சம உரிமை தான். கடமல் இருக்குது, முக்கியவாசி பெண்கள் கேட்கறது இல்லை. 100 அண்ணன் வரவு அம்பா வரவு எந்த போறோம்னு நினைக்கிறாங்க. இல்லை சில பேர் வருத்த அண்ணன் வீட்டில் வருத்தப்பட்டவங்க கேட்குறாங்க, அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்தில் சமமுரிமை இருக்குது, அது கொடுக்கறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது வந்தது நல்லது, அந்த சட்டம் வந்தது நல்லது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள
சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் முதல்நிலை காவலர் பாலமுருகன், சமீப காலமாக காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மன உளைச்சலாலும் பல்வேறு பிரச்சினைகளாலும் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி காவலர்கள் தங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் எவ்வித தீங்கும் ஏற்படாது என்பதை உணர்த்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தொடர்ந்து 8 மணி நேரம் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தேசிய அளவில் யூத் ஏசியன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, தெலங்கானா, கோவா, டெல்லி ஆகிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து கபடி வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். 17 வயது, 19 வயது மற்றும் 19 வயதிற்கு மேல் ஆகிய 3 பிரிவின் கீழ் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள் பங்கேற்று சிறப்பாக விளையாடினர். இதன் மூலம் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய அளவில் முதல் பரிசுடன் ஊர் திரும்பியுள்ளனர். ஊர் திரும்பிய கபடி வீராங்கனைகளுக்கு கிராம மக்கள் மலர்தூவியும் சால்வை அணிவித்தும் கௌரவப்படுத்தினர். இவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் ஜெயவேலுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். திருத்தணி முருகன் கோவில் திறக்கப்பட்டதை அடுத்து வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பக்தர்கள் தங்களது வேண்டுதலான காதணி விழா போன்ற விழாக்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் முருகன் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் சீதா நகரில் வசித்து வருபவர் சாமிநாதன். இவரது வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து 6 சவரன் நகை மற்றும் 6 லட்சம் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து சாமிநாதன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கைரேகை பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மேடவாக்கம் அடுத்த சிட்லப்பாக்கம் அரசன் கழனி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை பெரும்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை ஆதம்பாக்கத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன் பெய்த மழையால் அப்பகுதியில் உள்ள பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் தேங்கியுள்ள கழிவுநீரை முறையாக அகற்றாமல் மோட்டார் வைத்து கழிவுநீரை சாலையில் இறைத்துவிட்டனர். இதனால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே இதுபோன்ற அலட்சிய செயலில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி மாதம் திருவாதிரை தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதனையடுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இந்து முன்னணி அமைப்பினர் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்து பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.